Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது ஐபிபிஎஸ்ல என்னமா ரெக்ரூட்மெண்ட் அவைலபிள் இருக்கு, அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐகான் வச்சுக்கோங்க, உடனுக்குடன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ல என்னென்ன வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்க்க இருக்கிறோம். இது ஒரு மத்திய அரசின் வேலை வாய்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கர் ஃபேக்கல்ட்டி டெக்னிக்கலுக்கான வேகன்சி 2 வேகன்சி, ஹிந்தி ஆஃபீஸஸ்க்கு 1 வேகன்சி, டோட்டலாக 3 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான கடைசி தேதி June 30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ June 30 தான் வந்து கடைசி தேதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்கிங் ஃபேக்கல்ட்டிக்கு டெக்னிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா பிடெக் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடெக் ரிலேட்டடாக முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். வித் மினிமம் 15 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிந்தி ஆஃபீஸர்ஸ்க்கு மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கணும், ஹிந்தி ஆர் இங்கிலீஷ்ல வந்து முடிச்சிருக்கணும். அதே போன்று இதற்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்குங்கன்னா 5 இயர்ஸ் வந்து மினிமம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இரண்டுத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் பேங்கர் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 62 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ், 62 வரைக்கும் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. இந்திய ஆஃபீஸஸ்க்கு 40 வரைக்கும் ஏஜ் லிமிட் மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. பேங்கர் ஃபேக்கல்ட்டிக்கு வந்து 75,000 பர் மந்த் சாலரி கொடுத்துருக்காங்க. இந்திய ஆஃபீஸருக்கு 56,000 வந்து பர் மந்த் சாலரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே இன்டர்வியூ தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் வழியாக தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைன் வழியாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வித் ஐடி ப்ரூஃப் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ், கேஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சேர்த்து இங்கே கொடுத்துருக்க இந்த அட்ரஸ்க்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் June 30th அனுப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது அவங்க கொடுத்துருக்க ஒரு அபிஷியல் நோட்டிபிகேஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வைட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் பேங்கர் ஃபேக்கல்ட்டி டெக்னிக்கல் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வேகன்சி அவைலபிள் இருக்கு, 2 வேகன்சி. இந்திய ஆஃபீஸஸ்க்கு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல 1 வேகன்சி அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட், என்னென்ன நீட், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம முதலே பார்த்துட்டோம். ஸோ அதான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதே போன்ற ஜாப் ப்ரொஃபைல் பத்தி கொடுத்துருக்காங்க, ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பியூர்லி வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்ட் பேஸ்ல ஜாப் அவைலபிள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரினியூ பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களோட குட் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் ஃபிட்னஸை பொறுத்து இது வந்து எக்ஸ்டெண்டபிள் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சாலரி பற்றின டீட்டெயிலும் முதலே பார்த்துட்டோம். என எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃப்லைன் வழியாக அப்ளை பண்ண முடியும். இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அட்ரஸ்க்கு நம்ம அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணணும், 30th June அனுப்பணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அது தவிர மற்ற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்படின்னு வந்து டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் குவாலிஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், உங்களோட பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து சிவி வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரெஸ்டடாகவும் குவாலிஃபைடாக இருக்காங்க, இந்த ஜாப்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.